சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பாரம்பரிய நெல் ரகங்கள் பயிரிடப்பட்டு வந்தன. காலப்போக்கில் பல ரகங்கள் அழிந்து போன நிலையில் அவைகளை மீட்டெடுக்க விவசாயிகள் சங்கம் சார்பில் பாரம்பரிய நெல் ரகங்கள் பாரம்பரிய பொருட்கள் குறித்த கண்காட்சி சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெற்றது. இந்த கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் மதுசூதன் ரெட்டி தொடங்கி வைத்தார். இதில் பாரம்பரிய நெல் ரகங்களான சிவப்பு புழுங்கல் அரிசி, துளசி வாச சீரக சம்பா, கருப்பு கவனி, கிச்சிலி சம்பா, கருங்குருவை உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட நெல் ரகங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. இது தவிர பொம்மேடி வெண்டை, அரைக்கீரை, பல கிளை சிவப்பு வெண்டை, நாட்டு முருங்கை உள்ளிட்ட பல்வேறு வகையான காய்கறிகள், கீரை வகைகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. மேலும் பனைமரை ஓலைகளில் செய்யப்பட்ட பொருட்கள் பார்வையாளர்களை கவர்ந்தது. இந்நிகழ்வில் ஆட்சியர் மதுசூதன் ரெட்டி உரலில் நெல்லை இடித்தாா்.